எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கும்பகோணம் கெஃபே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டெசர்ட் ஐட்டம், பீட்ரூட் ஹல்வா. எப்படி பண்ணுறது பார்த்துடலாமா? இப்போ நம்ம பீட்ரூட் ஹல்வா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள், பீட்ரூட் 3 கப், அதாவது ஒரு 3 மீடியம் சைஸ் பீட்ரூட்டை நான் வந்து நல்லா தின்னாக கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 1/2 கப் சுகர், 1/4 கப் மில்க் பவுடர், ஒரு 10-15 முந்திரி பருப்பு, 5-6 ஏலக்காய் தட்டி எடுத்திருக்கேன், 1 கப் அளவு பால் அண்ட் 1/4 கப் அளவுக்கு நெய். அவ்வளோதான் நமக்கு தேவையான பொருட்கள். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு நெய்யை ஊற்றிக்கலாம். இந்த டிஷ்க்கு வந்து நெய் ரொம்ப தேவைப்படாது. நெய் உருகினதுக்கப்புறமா முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம். நம்மளுடைய முந்திரி பருப்புலாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த ஸ்டெப்பில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம முந்திரி பருப்பெல்லாம் எடுத்து வச்சிட்டோம் இல்லைங்களா, இப்போ இதே நெய்யில் நம்ம வந்து நம்மளுடைய பீட்ரூட்டை நல்லா வதக்கி எடுத்துடலாங்க. தீயை குறைச்சி வச்சுக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். பீட்ரூட் வந்து இப்போ ஒரு 2 நிமிஷம் நான் வதக்கிட்டேன். இதுக்கப்புறமா நான் நம்மளுடைய காய்ச்சின பாலை வந்து 1 கப் பாலை இதில் விட்டுக்கிறேன். சேர்த்து பாலோட பீட்ரூட்டை வேக வைக்கணும். அதாவது நீங்கள் பாஸ்டரைஸ்டு மில்க் யூஸ் பண்ணுறதா இருந்தாக்கா அப்படி டைரெக்டாகவே சேர்த்துக்கலாம். மற்றபடி நம்ம ஃப்ரெஷ் மில்க் யூஸ் பண்ணுறதா இருந்தாக்கா காய்ச்சின பாலை சேர்த்துக்கிறது சேஃபுங்க. ஸோ இது ஒரு 4-5 நிமிஷம் அப்படியே வேகட்டும் பாலோட. இப்போ நம்மளுடைய பீட்ரூட் வந்து நல்லா வெந்துருச்சுங்க பால் ஊற்றுனதில். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 1/4 கப் அளவு பால் பவுடர் சேர்த்துக்கிறோம். அப்புறம் சேர்த்து நல்லா கலருங்க. இது எதுக்கு நம்ம பால் பவுடர் சேர்க்குறோம் அப்படின்னா, ஒரு பீட்ரூட் ஹல்வாவோடவே அப்படியே அந்த கோவா டேஸ்ட் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். அதனால் வந்து இது எல்லாமே செய்யலாம், பட் இது ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்குங்க. அதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம். இது சேர்ந்து கொஞ்சம் நேரம் ஆகட்டும். இப்போ நம்ம ஊற்றின பால், அப்புறமா நம்ம போட்ட பால் பவுடர் எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி ஹல்வா கன்சிஸ்டன்சிக்கு சுருண்டு வந்துட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். கலரி கலரை விட்டுடுங்க. அதுக்கப்புறமா ஏலக்காய். இது கொஞ்சம் நேரம் ஆகும். இன்னும் கொஞ்சம் சுண்டி வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் நெய் சேர்த்து திருப்பியும் கிளறலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்கரை போட்டதுக்கப்புறமா நல்லா சுருண்டு வந்துருச்சு ஹல்வா கன்சிஸ்டன்சிக்கு. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் நெய் சேர்க்கலாம். அதாவது 1/4 கப் நெய்யில் கொஞ்சோண்டு நம்ம முந்திரியை வறுக்கிறதுக்காக யூஸ் பண்ணோம் இல்லைங்களா, மீதி நெய்யை இப்போ சேர்த்துடலாங்க. இது போதும். இதை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கலர் விடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய பீட்ரூட் ஹல்வா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் சைடில் ஒட்டாமல் இப்படி வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க கேஷ்யூ நட்ஸ் எல்லாம் போட்டுட்டு இறக்கிட வேண்டியதாங்க. 1 நிமிஷம் கலரிட்டு அவ்வளோதான், நம்மளுடைய பீட்ரூட் ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணிடலாமா? வாவ், பீட்ரூட் ஹல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ இது எப்படி இருக்கு நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். சூடாக இருக்கு. அந்த மில்க் பவுடர் ஆட் பண்ணதுனால இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக இந்த டிஷ் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் அண்ட் சஜஷன்ஸை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ரெசிபியோடு மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
Thank you.